ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாலிவுட் திரை சேனல். இந்த 2020 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் படமான பிளாக் வாட்டர் அபிசஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி படத்தின் கதாபாத்திரங்களை பார்த்துடலாம். இந்த படத்தின் ஹீரோயின் ஜெனிஃபர், இவர் தான் நம்ம படத்தின் ஹீரோ எரிக். இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இந்த படத்தின் செகண்ட் ஹீரோ விக்டர், அவங்களோட ஒய்ஃப் பேர் யுஹால்டா. காஸ்ட் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நண்பர். இந்த படத்தின் ஒன்லைனர் என்னன்னா, அஞ்சு நண்பர்கள் ஆராய்ச்சி பண்ண வட ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க. அங்கே உள்ள ஒரு பாதாள குகைக்கு போகும்போது ஒரு கொடூர முதலாக வந்து அவங்கள தாக்குது. அதுலேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா என்பது தான் கதை. படத்தின் ஸ்டார்டிங் சீனில் படத்தின் ஹீரோ எரிக், ஹீரோயின் ஜெனிஃபர், யுஹால்டா, விக்டர் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிக்னிக் கிளம்புறாங்க. வடக்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு தொலைநிலை, அதாவது ரிமோட் குகையில் ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாரும் அவங்களுக்கு தேவையான மருந்து, தண்ணி பாட்டில், டார்ச் மற்றும் சில பொருட்களை அவங்களோட எடுத்துகிட்டு போகிறாங்க. டூர் கிளம்புன அந்த நைட் எல்லாரும் ஒரு ஹோட்டலில் தங்குறாங்க. அங்கே அவங்க ஃப்ரெண்டு காஸ்ட் வரான். அங்கே எல்லாரும் சேர்ந்து சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. சரக்கு அடிச்சுட்டு எல்லாரும் ஜாலியாக இருக்கும்போது நம்ம படத்தின் ஹீரோயின் ஜெனிஃபர் ரொம்ப சோகமாக இருக்கிறான். நம்ம ஹீரோயினோட மூடை மாத்த சில சரக்கு பாட்டில அவகிட்ட கொடுத்துட்டு யுஹால்டா தான் பிரெக்னெண்டா இருக்கும் விஷயத்த அவகிட்ட சொல்றான். ஆனா தன்னோட கணவன் விக்டர் கிட்ட இன்னும் சொல்லல, டூர் முடிஞ்ச பிறகுதான் சொல்லணும்னு சொல்றான். எல்லாரும் நல்லா சரக்கு அடிச்சுட்டு மட்டா ஆகுறாங்க. அடுத்த நாள் எல்லாரும் தங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு கிளம்புறாங்க. நம் படத்தின் ஹீரோயினுக்கு இந்த மாதிரி தெரியாத ஒரு இடத்துல ஆராய்ச்சி பண்ண பிடிக்கல. ஆனா எல்லாத்தோட கட்டாயத்துல அவளும் போறான். தெரியாத ஒரு இடத்துக்கு போறனால காஸ் தன்னோட ஒரு துப்பாக்கி எடுத்து கார்ல வச்சிருவான். அந்த குகையில எல்லாரும் மெதுவா கயிறு போட்டு இறங்குறாங்க. எல்லாரும் தலையில ஒரு டார்ச் பேண்டும் கையில ஒரு டார்ச்சை வச்சுட்டு பூமி அடியில உள்ள அந்த குகையில நடந்து போறாங்க. ஒரு கட்டத்துல குகை கடைசி பகுதியை வந்து அடைஞ்ச பிறகு இடுப்பளவு தண்ணீர் இருக்கு. ஆனா அங்க ரொம்ப இருட்டா இருக்கிறனால தண்ணி உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான இருட்டு. அவங்க கெட்ட நேரம் வட ஆஸ்திரேலியால பயங்கரமான புயல் மழை. அதனால இந்த பாதாள குகையில மலத்தண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக மலத்தண்ணீர் பாதாள குகையை நிரப்ப ஆரம்பிச்சிடும். வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாம இந்த அஞ்சு பேரும் அந்த தண்ணீர்ல விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்ப ஒரு குடுத பசி உள்ள ஒரு முதல விக்டரை தாக்க ஆரம்பிச்சிடும். விக்டரோட வயிற்று பகுதியை நல்லா கடிச்சிடும். எல்லாருக்கும் அப்பதான் தெரியும் அந்த குகையில ஒரு முதல இருக்குன்னு. பயங்கரமான போராட்டத்துக்கு பிறகு விக்டரை முதலை கிட்ட இருந்து காப்பாத்தி முதலுதவி தருவாங்க. ஆனா அவனை அவசரமா ஆஸ்பத்திரிக்கும் சேர்க்கணும், இல்லைனா விக்டர் இறந்து போயிடுவான். அவங்க எல்லாத்துக்கும் வெளியே போக வழி தெரியல, ஏன்னா எல்லா பக்கமும் தண்ணி நிரம்பி இருக்குது. அந்த நேரத்துல ஹீரோ எரிக்கும் யுஹால்டா வெளியே போக ஒரு வழி கண்டுபிடிக்க போகும்போது யுஹால்டாவோட கேமராவை பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறான். எரிக் யுஹால்டாவோட கள்ள தொடர்பை பத்தி. இதை பார்த்து அவளுக்கு பெரிய அதிர்ச்சி. வெளியே போக எந்த வழியும் கண்டுபிடிக்க முடியாதனால ஹீரோ எரிக்கும் யுஹால்டாவும் ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அப்ப ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட கேமரா பார்த்த விஷயத்த கேக்குறான். முதல்ல மறுத்த நம்ம ஹீரோ அப்புறமா உண்மைய சொல்றான். யுஹால்டா வயித்துல வளர்ந்து தன்னோட குழந்தைன்னு அவனுக்கும் யுஹால்டாக்கும் உள்ள கள்ள தொடர்பை பத்தி விவரமா அவன் சொல்றான். பாதாள குகையில முதல கிட்ட சாகும் நிலைமையில இருக்கும் போது தன்னோட கணவரோட கள்ள தொடர்பை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா மன உடைஞ்சு போறா. இவ்வளோ நேரம் பாதாள குகையும் தண்ணீரையும் பார்த்து பயந்த நம்ம ஹீரோயின் இப்ப துணிச்சலா தண்ணியில இறங்கி வெளியே போக வழியை கண்டுபிடிக்கிறான். ஆனா அந்த கொடூர முதல்ல ஹீரோ எரிக், விக்டர், காஸ்ட் இங்க எல்லாத்தையுமே கடிச்சு சாப்பிட்டுடும். இப்ப இந்த ரெண்டு பொண்ணுங்க முதல கிட்ட தப்பிச்சு தன்னோட கார்ல ஏறி போகும்போது கார் டயர் ஒரு கழுல மோதி காரோட அவங்க தண்ணியில விழுறாங்க. இப்ப அந்த கொடூர முதல அவங்கள சாப்பிட வரும். நம்ம காஸ்ட் விட்டுட்டு போன அந்த துப்பாக்கி அந்த கார்ல இருக்கும். நம்ம ஹீரோயின் கார்ல உள்ள அந்த துப்பாக்கி எடுத்து அந்த முதலே சுட்டு தள்ளுவா. முதல்ல அங்கே இறந்து போயிடும். இப்ப ஹீரோயின் ஜெனிஃபர், யுஹால்டா அங்கிருந்து கிளம்புற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. இது ஒரு வித்தியாசமான கதை. படம் முழுக்க சஸ்பென்ஸ் த்ரில்லரோட பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு நிஜ வாழ்க்கையில் நடந்த கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நாங்கள் போற ஒவ்வொரு படத்து நோட்டிபிகேஷன் உங்களை தேடி வரும். வேறொரு வித்தியாசமான படத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை.